அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரார்த்தனையின் 10 ரகசியங்கள் என்ற இந்த தலைப்பினூடாக நாம் அல் குர்ஆனுடைய நாம் 10 துஆக்களை நாம் தேர்வு செய்து, அந்த 10 துஆக்கள் என்ன ரகசியங்களை அந்த துஆக்கள் உள்ளடக்கி இருக்கின்றன என்பதை நாம் இன்றைய வகுப்பினூடாக பார்க்கவிருக்கின்றோம். துஆ என்பது உன்னதமான ஒரு இபாதத், ஒரு வணக்கம். எனவே இந்த துஆ என்ற இபாதத் எந்த அளவு ஒரு மூமின் தனது வாழ்வில் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருப்பானோ, அவன் ஒருபோதும் கை சேதப்பட மாட்டான், தோல்வி அடைய மாட்டான். அவன் தனது வாழ்வில் ஒரு பெரும் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதமாக துஆ, பிரார்த்தனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இன்று உண்மையில் பலர் தோல்வியிலும் நஷ்டத்திலும் கை சேதத்திலும் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதான், துஆ, பிரார்த்தனை என்ற வணக்கம் எனது வாழ்வில் எந்த நிலையில் இருக்கிறது? நான் அந்த வணக்கத்தை எந்த அளவு எனது வாழ்வில் நான் உறுதியோடு கடைபிடித்து வருகிறேன்? ஏனென்றால் இன்று பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுக்குள் எண்ணற்ற நோய்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த நோய்களுக்கு சரியான சிகிச்சை செய்யாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் அழகிய தீர்வுகளை வழங்கிவிட்டன, அந்த தீர்வுகளை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தாமல் செயல்படுத்தாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வுகளை எல்லாம் விட்டுவிட்டு மார்க்கத்தை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் அழகிய தீர்வுகளை வழங்கியிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் நமக்கு உறுதியாக சொல்லலாம், அவர்களது வாழ்வில் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் அவர்கள் அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு காரணம் மார்க்கத்தில் அவர்கள் விட்ட தவறுதான். ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் தவறு விட்டிருப்பார்கள், ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் பிழை விட்டிருப்பார்கள், அதுதான் அங்கு அதற்கு காரணமாக இருக்கும் என்பதில், அதாவது நாம் பெரும்பாலும் இதை சொல்லலாம், அதிகமானவர்களுடைய வாழ்வில் இதை சொல்லலாம். அதை தாண்டி சிலருடைய வாழ்வில் அவருடைய ஈமானுடைய உறுதிக்கேற்ப சோதிக்கப்படலாம். ஆனால் அதுபோக பெரும்பாலும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்பது வருவதற்கான காரணம் அவர்கள் மார்க்கத்தில் விடக்கூடிய தவறுகள், அந்த தீர்வுகளை சரியான முறையிலே அவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பது என்பதுதான். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே மார்க்கம் இவ்வளவு அழகான முறையிலே இந்த துஆவை ஒரு பெரும் தீர்வாக நமக்கு வழங்கி இருக்கிறது. ரப்போடு நாம் நேரடியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு ஆயுதமாக இந்த துஆ என்பது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் எந்த நேரத்திலும் ரப்போடு தொடர்பு கொள்ளலாம், எந்த நேரத்திலும் ரப்பை அழைக்கலாம். எந்த நேரத்திலும் ரப்புல் ஆலமீன் செவியேற்பவனாக இருக்கிறான், அடியானுடைய அழைப்புக்கு பதிலளிப்பவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அர்ஹமுர் ராஹிமீன் அந்த ரப்பை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். உண்மையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைத்த மாபெரும் பாக்கியமாக, அருளாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனது ரப்பை எப்போதும் அழைக்கலாம். அவன் தனது ஒவ்வொருடைய பிடரின் நரம்பை விட அவன் மிக நெருக்கமாக இருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பில் நாம் பார்க்க போகின்ற இந்த விடயங்கள் என்னவென்றால், அதாவது பிரார்த்தனைகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த, அதாவது நுட்பங்கள், அதனுடைய நுட்பங்களைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே முதல் துஆவாக, முதல் பிரார்த்தனையாக நாம் பார்க்க போவது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இடம்பெறக்கூடிய துஆ. நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம், நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த துஆ. என் அருமை சகோதரர்களே, இந்த துஆ உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த நுட்பம் என்ன என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த துஆவில் நாம் பார்க்கக்கூடிய நுட்பம் என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய நுட்பத்தையும் இரகசியத்தை நாம் இதில் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹுவை ஒருவர் அவனுக்கேற்ற முறையிலே அவனுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அந்த ரப்பை போற்றி புகழ்ந்து அவனது பண்புகளை எல்லாம், அவனது உயர்ந்த திருநாமங்களை பண்புகளை எல்லாம் சொல்லி அவனது தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அவனை போற்றி புகழ்ந்து
இபாதத்தை அவனுக்கு மாத்திரம் நிலைநாட்டியவர்களாக, இபாதத்தை இய்யாக நஅபுது, நாம் உன்னையே வணங்குகிறோம் என்று, அதாவது இபாதத்தை இஹ்லாஸாக தூய்மையாக அந்த ரப்புக்கு நிலைநாட்டியவர்களாக, ரப்புக்கே தீனை சொந்தமாக்கியவர்களாக, அந்த இபாதத்தை ரப்புக்கே சொந்தமாக்கியவர்களாக, அவனை தவிர நாம் வேறு யாரையும் என்ன செய்ய போவதில்லை, நாம் வணங்க மாட்டோம், நாம் உன்னையே வணங்குகிறோம் என்ற இந்த உறுதிமொழியை அந்த ரப்போடு செய்து நாம் என்ன செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். இவ்வாறு பிரார்த்திக்கின்ற போது நறுமை சகோதரர்களே, நிச்சயமாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இதில் நாம் பார்க்கக்கூடிய அந்த நுட்பம் என்ன, அந்த நுட்பம் அல்லாஹுவை அவனது கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப ரப்பை போற்றி புகழ்ந்து நாம் இபாதத்தை அவனுக்கே நாம் நிலைநாட்டி இஹ்லாஸாக, அதாவது நமது வாழ்வில் ஷிர்க் என்பது படிந்து விடக்கூடாது, ஷிர்க் என்பது நமது வாழ்வில் எந்த ஒரு வடிவத்திலும் நுழைந்து விடக்கூடாது. ஏனென்றால் அது துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு பெரும் தடையாக அது மாறிவிடுகிறது. ஒருவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு பெரும் பாவம் தான் ஷிர்க்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், ரப்பிடத்தில் உதவி தேடுகிறோமா, பிரார்த்திக்கிறோமா, நாம் இபாதத்தை அவனுக்கே நாம் உரிய முறையிலே இபாதத்தை நிலைநாட்டி, உன்னை தவிர நாம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று இபாதத்தை நாம் அவனுக்கே நாம் இபாதத்தை சொந்தமாக்கி, யாரப் உன்னையே நாம் வணங்குகிறோம் என்று நாம் சொல்லி பிரார்த்திக்கின்ற போது ரப்புல் ஆலமீன் இதற்கெல்லாம் என்ன, இந்த இந்த இதனுடைய ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம். எப்படி அடியான் கேட்டவைகள் அவனுக்கு உண்டு, எப்படி சொல்லப்படும், அடியான் எவற்றை கேட்டானோ கேட்டவைகள் அனைத்தும் அவனுக்கு உண்டு என்று தான் அல்லாஹ் பதிலளிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது. ஹதீஸுல் குதுசியிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தஆலா எப்படி பதிலளிக்கிறான். இந்த இந்த துஆவை அடியான் செய்து விடுகின்ற போது அடியான் கேட்டவைகள் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த பிரார்த்தனையுடைய ரகசியம் தான் இந்த விடயங்கள், இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள். அது மாத்திரமல்லாமல் அவன் தொழுகையிலே கேட்கின்ற போது, அப்ப நாம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகை என்பது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான இடமாக இருக்கிறது. அப்ப தொழுகையில் அவன் கேட்கும் போது அல்லாஹ் இவ்வாறுதான் பதிலளிக்கிறான், அடியான் எனது அடியான் கேட்டவைகள் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். எனவே ஒரு துஆவுடைய முக்கியமான இடமாக நாம் தொழுகை ஆக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகையிலே நாம் சலா தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை உள்ள துஆக்களுடைய விஷயத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதிகமானவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு துஆ செய்வதில் கவனம் எடுக்கிறார்கள், ஆனால் நமக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டலை பார்க்கின்ற போது என் அருமை சகோதரர்களே, அதாவது தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை உள்ள துஆக்கள் பிரார்த்தனைகள் விஷயத்தில் நாம் ஒரு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் தொழுகைக்குள் கேட்கப்படக்கூடிய துஆக்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பும் முக்கியத்துவமும் இருக்கிறது, அவைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றன, அதற்கு இந்த செய்தியும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது, பிரார்த்தனையுடைய நுட்பங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இதை முதலாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, இதில் நாம் இரண்டாவது செய்தியாக பார்ப்போம். இந்த துஆவை பொறுத்தவரையில் இந்த துஆ மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்திலே இடம்பெறக்கூடிய துஆ. இந்த துஆ உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தையும் இரகசியத்தையும் நாம் பார்ப்போமாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது இதில் ஒருவர், அதாவது அல்லாஹுடைய அழகி அந்த திருநாமங்களை கொண்டு அவனை நாம் அழைத்தல், நாம் இதற்கு முன்னால் உள்ள துஆவிலையும் அதை சொன்னோம். அப்புறம் என்ன, ரப்பனா எங்கள் இறைவா என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அந்த ரப்புடைய பெயரை சொல்லி, அந்த ரப் என்ற பெயரை சொல்லி நாம் அவனை என்ன செய்கிறோம், அழைக்கக்கூடிய அந்த நுட்பம் இதிலே இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக நாம் எதை முன்னிலைப்படுத்தி, எதை முன்னிறுத்தி துவா செய்கிறோம் என்றால், ஈமானை முன்னிறுத்தி துவா செய்கிறோம். இன்னனா ஆமன்னா, நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று நாம் ஈமானை முன்னிறுத்தி, நாம் மோமீன்கள் என்பதை நாம் நிறுத்தி, ஒவ்வொருவரும் என்ன, தான் ஒரு மோமீன் என்று சொல்வதற்கு அவன் தகுதியுடையவனாக இருக்க வேண்டுமா இல்லையா, தான் ஒரு மூமின், நான் ஒரு மூமின் என்று சொல்வதற்கு தகுதியுடைய ஒரு வாழ்க்கை அவனிடம் இருக்க வேண்டும். எனவே இதில் நாம் ஈமானை முன்னிறுத்தி பிரார்த்திக்கிறோம். இது வந்து இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு துவாவுடைய ஒரு ரகசியமாக, ஒரு தத்துவமாக, இங்கே ஒரு நுட்பமாக இது இருப்பதை பார்க்கிறோம்.
அவினவே நறுமை சகோதரர்களே, நாம் பிரார்த்திக்கின்ற போது அவன் நமது நல்லமல்கள், நாம் செய்த இபாதத்துகள், நல்லமல்களை முன்னிறுத்தி பிரார்த்திக்க கூடிய அந்த வழிமுறையை நாம் இதிலே பார்க்கிறோம். நாம் செய்த அமல்களை, நற்காரியங்களை முன்னிறுத்தி நாம் என்ன செய்வது? ரப்பிடம் பிரார்த்திப்பது. எனவே இதில் நாம் பார்க்கிறோம், ஈமானை முன்னிறுத்தி நாம் பிரார்த்திக்கிறோம். எனவே எம்மை மன்னிப்பாய், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. ஃபஃகிர் லனா துனூபன வகினா அதாபன்னார், இன்னும் நரக வேதனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய இந்த துவா, இந்த துவாவுடைய மிக முக்கியமான விசேஷமும் சிறப்பும் என்ன? இது சுவனவாசிகள், சுவனவாசிகள் இவ்வுலகில் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய துவா. சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தை, அந்த சுவர்க்கத்துடைய பாக்கியத்தை அடையக்கூடியவர்கள் இவ்வாறுதான் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, துவாவுடைய அந்த நுட்பங்களில் இதில் நாம் பார்க்கக்கூடியது அல்லாஹ் அந்த ரப் என்ற திருநாமத்தை கொண்டு நாம் அவனிடம் பிரார்த்திப்பதும், அதே போன்று நாம் என்ன செய்வது? நமது ஈமானை முன்னிலைப்படுத்தி, ஈமானை முன்னிறுத்தி நாம் பிரார்த்திப்பது. அப்ப இதிலிருந்து இன்னொரு அடிப்படையை நாம் விளங்கலாம். என்ன? நமது அமல்களை முன்னிறுத்தி, நாம் செய்த அமல்களை முன்னிறுத்தி பிரார்த்திப்பது. என் அருமை சகோதரர்களே, அதற்கு நீங்கள் ஆதாரமாக எதிர் பார்க்கலாம். நாங்கள் படிக்கிறோம், அதாவது மூன்று பேர் ஒரு குகையில என்ன செய்கிறார்கள்? அடைபட்டு விடுகிறார்கள். மூன்று பேர் என்ன செய்யறாங்க? ஒரு குகையிலே அடைபட்டு விடுகிறார்கள். அந்த மூன்று பேர் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எதை முன்னிறுத்தி துவா செய்தார்கள் என்றால், ஒவ்வொருவரும் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக செய்த அந்த நல்லமலை முன்னிறுத்தி தான் துவா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த துவா அவர்களை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவித்தது, அந்த குகையிலிருந்து அவர்களுக்கு வெளியேறுவதற்கு உதவியது என்பதை பார்க்கிறோம். துவா இவ்வளவு பலமிக்க ஒரு மூமினுடைய ஆயுதமாக இருக்கிறது. எந்த இடத்திலெல்லாம் மூமின் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த செய்திகள் சான்றாக இருக்கின்றன. அடுத்த அருமை சகோதரர்களே, இதிலே நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது துவா, இது மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 147வது வசனமாக இது இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இந்த துவா அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வதற்காக எதிரிகளை எதிரிகள் முன்னால் இருக்கிறார்கள், எதிரிகளை சந்திக்கிறார்கள், எதிரிகளோடு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? களத்தில் இருக்கிறார்கள். அப்படி களத்தில் இருக்கின்ற போது கூட அல்லாஹ்வுடைய வழியில் போர் செய்யக்கூடியவர்கள், அவ்வாறு களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவங்க கேட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன? ரப்பனா ஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அதே போன்று வஇஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, என்ன? அதாவது நாம் எமது காரியங்களில் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னிப்பாயாக என்று அவர்கள் முதலில் என்ன செய்தார்கள்? அந்த போர்ல எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் நமக்கு வெற்றியைத்தா, உதவியைத்தா என்பதை கேட்பதற்கு முன்னால் முதலில் அவர்கள் கேட்டது தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டார்கள். தங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று நாம் என்ன செய்கிறோம்? அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாத்துக்கு சென்று விட்டாலே நமக்குள் என்ன செய்து விடுகிறது? ஏதோ ஒரு பெரும் எண்ணம் நமக்குள் முளைத்து விடுகிறது, வந்து விடுகிறது. நாம் ஏதாவது மார்க்கத்துக்காக சில விஷயங்களை செய்யும் போது நமக்குள்ள என்ன பெரும் பெரும் எண்ணங்கள் எல்லாம் உதித்து விடுகின்றன. ஆனால் இவர்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாதுக்காக களத்தில் இருக்கின்ற போது கூட அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடினார்கள், பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டார்கள். அப்ப இது முக்கியமான துஆவுடைய மிக முக்கியமான ஒரு நுட்பமாக நாம் இதிலே பார்க்கலாம். நமது துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் முதலில் நமது பாவங்களுக்கு மன்னிப்பை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? இதை மறந்துடுறாங்க. அவர்கள் தங்களுடைய பாவங்கள் மலைகள் போன்றிருந்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அல்லாஹ்விடத்திலே தேவைகளை மட்டும் கேட்பார்கள். அந்த தேவைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு தடையாக அவர்களுடைய பாவங்கள் இருக்கும், அதை அவர்கள் உணரமாட்டார்கள். எனவே அருமை சகோதரர்களே, நாம் ரப்பிடத்தில் எதை கேட்பதற்கு முன்னாலும் நாம் நமது தவறுகள் பாவங்களுக்கு முதலில் ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும். அப்ப இந்த நுட்பத்தை நாம் இந்த துஆவிலே பார்க்கிறோம், இந்த பிரார்த்தனையிலே பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் வசப்பி அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்ற துஆவை அவங்க கேட்கிறாங்க. எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்க செய்வாயாக, காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக என்ற அந்த விடயத்தை அவர்கள் கேட்டது முதல்ல இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு தான்.
அல்லாஹ் குர்ஆன்ல இந்த துவாக்களை சொல்லி தருகிறான் என்றால் இந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அந்த காரணிகள், அதாவது இந்த இவர்கள் இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தவர்களுக்கு வெற்றியை வழங்கினான் என்றால் இதில் நாம் பார்க்கிறோம் இந்த துவாவிலே உள்ள அந்த நுட்பத்தை நாம் இதிலே கவனிக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த துவாவிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு நுட்பம் என்ன, நாம் நமது தேவைகளை ரப்பிடம் முன்வைப்பதற்கு முன்னால் நமது பாவங்களுக்கு மன்னிப்பை நாம் கேட்பது. இதற்கு நிறைய துவாக்கள் உங்களுக்கு சான்றாக சொல்லலாம். நாம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றுதான் சுலைமான் அலி இஸ்லாத்துடைய துவாவை நாம் சொல்வோம். எப்படி சுலைமான் அலி இஸ்லாம் அல்லாவிடத்தில் எப்படி கேட்டார்கள், ரப்பிஃபிர்லி வஹபலி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி இன்னக அந்தல் வஹாப் என்று கேட்டார்கள். எப்படி அவர்கள் கேட்டார்கள், அதாவது எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி எனக்கு வழங்குவாயாக என்று கேட்கறதுக்கு முன்னால முதல்ல என்ன கேட்டாங்க, ரப்பிஃபிர்லி ரப்பே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு மன்னிப்பை அருள்வாயாக. அந்த இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. நருமை இந்த உலகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய துவா வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த இதை விட உலகத்தை நீங்க உலகத்தோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இதை விட ஒரு பெரும் துவா வேற எதுவும் இல்லை. என்ன, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி, இதை விட ஒரு துவா இருக்குமா? அப்ப எப்படி ஒரு துவா கேட்டாங்கன்னு பாருங்க. அப்ப அந்த துவா வந்து அவங்க கேட்கும் போது முதலில் அவங்க கேட்டது ரப்பே என்னை மன்னிப்பாயாக. அடுத்து அவங்களோட துவால என்ன இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு என்ன, அல்லாவுக்கு இந்த ஆட்சியை எனக்கு அவன் வழங்குவதற்கு பேராற்றல் மிக்கவன், அவனுக்கு அதற்குரிய சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது என்ற அந்த உறுதி அந்த துவாவிலே இருந்தது. எனவே என் அருமை சகோதரர்களே, இன்று நமது துவாக்களுடைய பிரச்சனை என்னவென்றால் நாம் நமக்கு மாதத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் சம்பளம் என்னவோ அதற்குள் தான் நமது துவாக்களை நாம் அமைத்து விடுகிறோம். ரப்பின் மீது நாம் உரிய முறையில் நம்பிக்கை கொள்ளாத காரணத்தால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க, அந்த ரப்புக்கு இந்த ஆட்சி எனக்கு வழங்குவதற்கு அவன் பேர் ஆற்றல் மிக்கவன். அவங்க அந்த துவார முதல்ல மன்னிப்பை கேட்டுவிட்டு உறுதியாக ரப்பிடத்திலே கேட்டார்கள், யார் எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி எனக்கு தருவாயாக, இன்னக்கு அந்தல் வஹாப், நிச்சயமாக நீ பெரும் கொடையாளன். அந்த துவால அடுத்த ஒரு நுட்பம் தான் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அவங்க பயன்படுத்திய திருநாமங்களில் அல் வஹாப் பெரும் கொடையாளன் என்ற திருநாமத்தை பயன்படுத்தினார்கள். எனவே இதெல்லாம் துஆவில் இருக்கக்கூடிய நுட்பங்கள், துஆவில் இருக்கக்கூடிய நுட்பங்கள். இந்த துஆவில் நாம் பார்க்கிறோம் என்ன, அப்ப நாம் நமது தேவைகளை ரப்பிடம் நாம் முன்வைப்பதற்கு முன்னால் நமது பாவங்களுக்கு நாம் ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்பது என்ற நுட்பத்தை நாம் இதிலே பார்க்கிறோம். அடுத்த அருமை சகோதரர்களே, நாம் பார்க்கக்கூடிய நுட்பங்களில் இந்த தொடரில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய துவா தான் ஹஸ்புன் அல்லாஹு வனிஅமல் வக்கீல். ஹஸ்புன் அல்லாஹு வனிஅமல் வக்கீல், இத இந்த துவாவை பொறுத்தவரையில என் அருமை சகோதரர்களே, அதாவது உண்மையில் ஒரு மூமின் நெருக்கடிகளின் போது, அதாவது நெருக்கடியான நிலை, தன்னை சூழ உள்ள விஷயங்கள் எல்லாம் தனக்கு எதிராக இருக்கிறது, பாதகமாக அமைந்து விட்டது, அப்படி பல வகையிலும் நெருக்கடிகளுக்குள் அவன் ஆக்கப்பட்டிருக்கிறான், சிக்கி தவிக்கிறான், அந்த நேரத்தில் அவன் தனது அந்த ரப்பின் மீது உள்ள நம்பிக்கை எந்த அளவு வலுவாக உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் சிறப்பை பெறுகிறான், அந்த அளவு உயர்வை பெறுகிறான். ஏன்னா அந்த இடம் தான் அவன் பரிசோதித்து பார்க்கப்படக்கூடிய ஒரு கடுமையான ஒரு இடம். அது என்ன, நாலா புறங்களிலிருந்தும் அவனுக்கு எதிரான நிலைகள், நெருக்கடியான நிலைகள், பாதகமான சூழல், இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் ஒருவனுக்கு என்ன செய்யும், அந்த ரப்பின் மீது உள்ள நம்பிக்கையில் அவன் ஆட்டம் காண ஆரம்பிப்பான். அப்படியான நேரத்தில் அவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவது இருக்கிறதே, அது அவனது துவா அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹஸ்புனல்லாஹு வனிஅமல் வக்கீல், இதை வந்து நபித்தோழர்கள் சொன்னதும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதும், தனக்கு அவன் தங்களை சூழ எதிரான ஒரு நிலை தங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லாத ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், ஒரு நிலையில் என்ன செய்தார்கள், அப்படியான ஒரு நேரத்தில், ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவது என்பது சாதாரணமானதல்ல. அப்படியான நேரத்தில் நாம் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவோமாக இருந்தால் ஹஸ்புன் அல்லாஹு வனிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல் என்ற இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுவோமாக இருந்தால், அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் அதை வெளிப்படுத்துவோமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் அந்த நெருக்கடியிலிருந்து நம்மை விடுவிப்பான் என்பதற்கு நமக்கு இந்த குர்ஆனுடைய இந்த துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் எமக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவல் என்ற இந்த வார்த்தைகள் இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, சாதாரண நேரத்திலே வெளிப்படும், ஆனால்
நமக்கு அப்படி ஒரு இறுக்கமான ஒரு நெருக்கடியான நிலையில் இந்த வார்த்தைகள் வெளிப்படுவது என்பது சுபஹானல்லாஹ், ரப்பிடத்தில் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது என்பதை நாம் இதிலே இந்த துஆவினுடைய நுட்பத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு துஆக்களுடைய அந்த நுட்பங்களில், அந்த தாத்பரியங்களில், அந்த இரகசியங்களில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இந்த துஆ, அதாவது மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மனித குலத்தின் தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ரப்பிடத்திலே கேட்ட இந்த துஆ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ. இந்த துஆவினுடைய நுட்பத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது என்ன, ரப்பனா தலம்னா அன்புசனா, இதை எப்படி சொல்வார்கள், அல் இஃத்ராஃப், தனது குற்றத்தை, தவறை ஒப்புக்கொள்ளுதல், தனது தவறை ஏற்றுக்கொள்ளுதல், தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு பிரார்த்தித்தல், இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு நுட்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, எப்போதும் ரப்புக்கு முன்னால் நாம் எப்படி, அதாவது நான் தவறிழைத்தவன், நான் பாவம் செய்தவன், நான் பாவச்சுமையோடு உள்ளவன், பாவச்சுமையோடு உனக்கு முன்னால் இருக்கிறேன், நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன் என்ற அந்த உணர்வுகளோடு, அந்த உணர்வுகளோடு பாவங்களை, குற்றங்களை ஒப்புக்கொண்டவர்களாக நாம் ரப்பிடம் கேட்க வேண்டும். அதை அந்த இந்த துஆவுடைய நுட்பம், அல்லாஹு தஆலா அவர்களது தௌபாவை ஏற்றுக்கொண்டான், துஆவை அங்கீகரித்தான் என்றால், இந்த துஆவுடைய நுட்பம் அதுதான். என்ன, நமது தவறை, குற்றத்தை நாம் ஒப்புக்கொள்ளுதல், செய்த தவறை ஏற்றுக்கொள்ளுதல், செய்த தவறை ஒப்புக்கொள்ளுதல். இன்று மனிதனுடைய நிலையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது அவனுக்கு சாதகமான விஷயங்கள் வந்துவிட்டால் அதை தனது பெயரோடு இணைத்துக் கொள்வான். அதற்கு நான் தான் காரணம், அதற்கு காரணம் நான் தான், அதுக்கு எனது திட்டங்கள் தான், எனது ஐடியாக்கள் தான், எனது சிந்தனை தான் என்று மனிதன் என்ன செய்கிறான், அதை தன்னோடு அதனுடைய புகழை சேர்த்துக் கொள்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அவன் பிழைத்து விடுகின்ற போது, தவறி விடுகின்ற போது, அதை அவன் தன்னோடு இணைத்துக் கொள்வதில்லை, அதை பிறரோடு, அதை பிறருடைய தலையிலே அதை போட்டு விடுகிறான், பிறரின் மீது அதை சேர்த்து விடுகிறான், பல நியாயங்களை கற்பிக்கிறான். நாங்க பாக்குறோமா இல்லையா, என்று நீங்க எடுத்தீங்கன்னா, பலர் என்ன செய்வாங்க, அவங்களோட தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை, அவங்க அதற்கு பல நியாயங்களை அவர்கள் கற்பித்துக் கொண்டிருப்பார்கள், பல நியாயங்களை அதற்கு சொல்வார்கள், ஆனால் பிறருடைய விஷயங்களில் அந்த நியாயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற நிலையை நாங்கள் மனிதர்களை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், ரப்புக்கு முன்னால் ஒருவன் அப்படி செயல்பட்டு விடக்கூடாது, நவுது பில்லா. அப்படவே ரப்புக்கு முன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும், தனது தவறுகளையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே, அது அவனது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணியாக இருக்கிறது. அப்ப இந்த துஆவில் நாம் அந்த நுட்பத்தை பார்க்கிறோம். என்ன, நாம் எமக்கே, நாம் எமது நஃப்ஸுக்கே நாம் அநியாயம் செய்து கொண்டோம், வயல்லம் தகுஃபிரலனா, நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், வத்தரஹம்னா, நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால், நாம் நஷ்டவாகின்றும் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். அருமை சகோதரர்களே, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அந்த ரப்புடைய அந்த கரங்களால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி சொல்றாங்க, நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், நீ எமக்கு கருணை புரியவில்லை என்றால், நாம் நஷ்டவாகின்றும் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். எனவே நறுமை, அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலும் கருணையின் பாலும் நாம் எந்த அளவு தேவையுடையவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இதில் உள்ள நுட்பத்தை நாம் பார்க்கிறோம். என்ன, ஒருவர் தனது தவறை, குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல் என்ற அந்த அடிப்படையை பார்க்கிறோம். இதே அடிப்படையை நீங்க எந்த துவாவிலும் பார்க்கலாம், இதை நீங்க எங்க பார்க்கலாம், பல துவாக்கள்ல பார்க்கலாம். அதுல நீங்க பார்க்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க, ரப்பி இன்னி ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, அவங்க என்ன செஞ்சாங்க, ரப்பே, நான் எனது நஃப்ஸுக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன், அநியாயம் செய்து விட்டேன், ஃபகஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் சொல்றான், ஃபகஃபர லஹு, உடனே வருது, என்ன, அவரை அல்லாஹ் மன்னித்தான். என்ன, எப்படி சொல்றாங்க, நான் எனக்கே, அதாவது குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல், உடனே தவறை ஏற்றுக்கொள்ளுதல், ரப்பி இன்னி ஜலம்து நஃப்ஸி, நான் எனது நஃப்ஸுக்கே நான் என்ன செய்து விட்டேன், அநியாயம் செய்து விட்டேன், அநீதி இழைத்து விட்டேன், எனவே என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் என்ன செய்தான், உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்ததாக குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று நாம் பார்க்கிறோம், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆ, வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்கள் என்றும் உள்ள ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொன்ன அவர்கள் தனது தவறை அவர்கள் அங்கு ஒப்புக்கொண்டார்கள், இன்னி குந்து மினல் லாலிமீன். எனவே அது அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதை பார்க்கிறோம். இப்படி பல துஆக்கள் இந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் ரப்பிடத்திலே பிரார்த்திக்கின்ற போது நமது குற்றத்தை, தவறை ஒப்புக்கொண்டு பிரார்த்தித்தல் என்பது நமது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு காரணியாக, அது ஒரு நுட்பமாக, துவாவினுடைய ஒரு நுட்பமாக, ஒரு தத்துவமாக அது இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு இரகசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த துவாவினுடைய நுட்பத்தை நாம் பார்ப்போம். இந்த துவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவா,
ரப்பி கத் ஆதைத்தனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திர அஸ்மாவாத்தி வல் அர்த் அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த துஆவினுடைய நுட்பம் என்னவென்றால், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தனக்கு செய்த அருள்களை எல்லாம் முதலில் நினைவு கூர்ந்தார்கள். எங்கிருந்து ஆட்சி பீடத்தில் இருந்து, நல்லா புரிஞ்சுக்கோ, ஆட்சி பீடத்தில் இருந்து, ஆட்சி கவிழ்ந்த பிறகு அல்ல. நான் நிறைய பேருக்கு அந்த உணர்வுகள் எங்க வரும், ஆட்சி கவிழ்ந்த பிறகு, ஆட்சி இல்லாமல் போன பிறகுதான் அப்படியான உணர்வுகள் எல்லாம் வரும். ஆட்சியில் இருக்கும் போது அனைத்தையும் மறந்து விடுவார்கள், அப்படியா இல்லையா? ஆனா இவங்க எப்படி ஆட்சியில் இருக்கும் போது, ஆட்சி பீடத்தில் இருக்கும் போது மிகப்பெரும் அந்தஸ்து ஆட்சி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நேரத்திலே அவங்க கேட்ட துவா எப்படி சொன்னாங்க, நிச்சயமாக நீ எனக்கு ஆட்சியை தந்து அதே போன்று கனவுகளை விளக்கங்களை எனக்கு நீ கற்றுத்தந்தாய், வானங்கள் பூமியை படைத்தவனே நீதான், எனக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் எனது பாதுகாவலனாக இருக்கிறாய் என்று இப்படி பார்த்து துவால வந்து இந்த விஷயங்கள் வருது. என்ன, அல்லாஹ் தனக்கு செய்த நியமத்துகளை அருள்களை அந்த பிரார்த்தனையிலே சொல்லுதல், அல்லாஹ் தனக்கு செய்த நியமத்துகளை அருள்களை நினைவு கூறுதல், இது துவாவுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஆனா இன்றைக்கு நாங்க நிறைய பேருடைய மனோநிலை என்ன, அல்லாஹ் தனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, எதுவுமே எனக்கு அல்லாஹ் தரல என்ற ஒரு மனோநிலையில் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்யல, என்ன அறிக்கை வாழ்க்கையில சிலவங்களோட கேட்டீங்கன்னா என்னது அப்படிதான் பேசுவார்கள், என்னத்த சொல்லது என்ன என்ற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத, நம்பிக்கையற்ற ஒரு ஒரு பதில்கள் வருவதை நிறைய பேரிடமிருந்து பார்க்கிறோம். அப்ப சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு அருள்களை அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கிறான், அந்த அருள்களை எல்லாம் அதற்கெல்லாம் எந்த ஒரு பெருமதியும் கொடுக்காமல் பதிலளிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். நவுது பில்லா. அப்ப எனவே நறுமை, அப்ப துஆவுடைய ஒரு நுட்பம் தான் இது. என்ன, அதாவது அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துகளை அருள்களை சொல்லி கேட்பது, அல்லாஹ் இவற்றையெல்லாம் நீ எனக்கு தந்தாய், இவற்றையெல்லாம் எனக்கு வழங்கினாய் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமன், என்னை ஒரு முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, வாலிஹ்கனி பிஸ்ஸாலிஹீன், என்னை சாலிஹானவர்களோடு சேர்த்தும் விடுவாயாக என்று துவா செய்தார்கள், கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு துவா, நாங்க நிறைய பேருடைய துவாவில் இந்த பகுதி கிடையாது. என்ன, நாங்க அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களை சொல்லி துவா கேட்கிறோமா, அப்படி கேட்டிருக்கிறோமா, அல்லாஹ் நீ, அல்லாஹ் நீ எனக்கு இப்படி எல்லாம் எனக்கு தந்திருக்கிறாய், அருள் புரிந்தாய் என்று சொல்லி நாங்க துவா கேட்டிருக்கிறோமா? இது வந்து துவாவுடைய ஒரு நுட்பம். நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்றால் அதிலிருந்து நாங்க படிப்பினை பெற வேண்டும். இந்த படிப்பினை நாம், இந்த நுட்பத்தை, இந்த இரகசியத்தை இந்த துவாவிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, அடுத்து நாம் வருவோம் துவாக்களில். இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. இதில் உள்ள நுட்பத்தை, தத்துவத்தை நாம் பார்க்கும் போது நிறைய நுட்பங்கள், தத்துவங்கள் எடுக்கலாம். நான் இதில் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை அடையாளம் இட்டுக் கொண்டு செல்கிறேன். இதை விட என்ன செய்து பல விளக்கங்களை அறிஞர்கள் வழங்கி இருக்கக்கூடிய விளக்கங்கள் இருக்கும், அந்த அறிஞர்களுடைய விளக்கங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இந்த துஆவில் உள்ள நுட்பத்தை நாம் பார்க்கின்ற போது, இந்த துஆவுடைய நுட்பத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய கடமையை உரிய முறையிலே நிறைவேற்றிவிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு ரப்பிடத்திலே பிரார்த்திப்பது, அதற்கு பிறகு தேவையை கேட்கக்கூடிய இந்த முறை இருக்கிறதே பாருங்கள், ரப்பி ஜஅல்லி முகீமஸ்ஸலா, எப்படி நான், அதாவது என்னை நீ எப்படி ஆக்குவாயாக, தொழுகையை நிலை நிறுத்தக்கூடியவர்களில் என்னை ஆக்குவாயாக, எனது சந்ததியிலிருந்து உள்ளவர்களையும் ஆக்குவாயாக. அப்ப இது வந்து இன்று நாங்க நிறைய பேர் என்ன செய்கிறோம், துவா என்று வருகின்ற போது நாம் வெறுமனே உலகியல் தேவைகளை கேட்கிறோமே தவிர, உலகியல் தேவைகளை ரப்பிடம் முன்வைக்கிறோமே தவிர, இப்படியாக மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, இஸ்திகாமத்தாக இருப்பது, தொழுகை நாம் நல்ல முறையில் நிறைநிறுத்துவது, அல் குர்ஆனை ஓதுவதற்கு, இரவு வணக்கங்கள் செய்வதற்கு, இப்படி இபாதத்துகள் மார்க்க விஷயங்களுக்காக நாம் பிரார்த்திக்கிறோமா, அதில் உறுதியாக செயல்படுவதற்கு கேட்கிறோமா? நிறைய பேர் வந்து துவாவுக்கு கையேந்தினாலே உலக விஷயங்கள் தான் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறதே தவிர அவர்கள் என்ன செய்கிறார்கள், தீனை மறுமையை மறந்து விடுகிறார்கள். இந்த துவாவில் உள்ள முன்மாதிரி என்ன, எதை கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ரப்பிடத்தில் அதற்கு கேட்கிறாங்கடா, என்ன இதுல இருந்து நாங்க விளங்கக்கூடிய விஷயம், ரப்புடைய தௌஃபீக் இன்றி, அவனது அருளின்றி நாம் எந்த அமலையும் செய்ய முடியாது, எந்த அமலிலும் நாம் நிலை இஸ்திகாமத்தாக இருக்க முடியாது, ரப்புடைய அருள் வேண்டும், அவனது அருள் வேண்டும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, நாம் உம்மை பலப்படுத்தவில்லை என்றால் நீர் சாய்ந்திருப்பீர் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா தனது தூதரை பார்த்து. எனவே நறுமை சகோதரர்களே, மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பதற்கும் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்கிறாங்க,
அதை பிரார்த்திக்கிறாங்க. அடுத்த இந்த துவாவுடைய நுட்பம் என்ன? முதலில் தன்னை முற்படுத்தினாங்க, தன்னை முற்படுத்தினார்கள். தன்னை முற்படுத்தி விட்டு அடுத்து என்ன செய்தார்கள்? தனது சந்ததிகளை கேட்கிறாங்க. அடுத்து என்ன? இந்த துவாவை அங்கீகரிப்பாயாக. பாருங்க, துவாவை கேட்டுட்டு அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த துவாவை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக என்பதையும் சொல்கிறார்கள். அதையும் நாம் கேட்க வேண்டும் என்ற தத்துவத்தை, நுட்பத்தை நாம் இந்த துவாவிலே பார்க்கிறோம். அடுத்து நருமையான சகோதரர்களே, நாங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து துவா இதுக்கு முன்னாலும் பார்த்தோம். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். இதுல வேற இன்னொரு நுட்பத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது என்ன? அதாவது தௌஹீத். என்ன செய்வது? லா இலாஹ இல்லா அந்த, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வாசகம் நீங்க நிறைய துவாக்கல்ல பார்க்கலாம். நிறைய துவாக்கல்ல அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த சையீதுல் இஸ்திக்பான் ரசூல் அங்க சொன்னாங்க, அதுல வரும். இப்படி நீங்க அதிகமான துவாக்கள் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த லா இலாஹ இல்லா அந்த என்றது இடம்பெறும். அதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அதுல வந்து அப்ப லா இலாஹ இல்லா அந்த, இப்ப வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று சொன்னால், இப்ப தௌஹீதை நிலைநாட்டுதல், தௌஹீத் இப்ப துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடிப்படையாக இங்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த துஆவிலே பார்க்கிறோம். அடுத்து சுபஹானக், நீ பரிசுத்தமானவன், தூய்மையானவன், ரப்புல் ஆலமீன் அவனை பொறுத்தவரையில் அவன் அணுவளவும் அநீதி இழைப்பவன் அல்ல, அந்த அதை விட்டெல்லாம் அவன் பரிசுத்தமானவன் என்பதை இதிலே நாம் சொல்லிவிட்டு இதிலே கேட்கக்கூடிய இந்த முறை என்ற நுட்பத்தை இந்த துவாவிலே பார்க்கிறோம். இன்னி குந்து மினல் ஜாலிமீன் என்பதை நாங்கள் இதுக்கு முன்னால் உள்ள துவாவை பார்க்கும் போதும், ரப்பனா ஜலம்னாவை பார்க்கும் போதும் அதை உங்களுக்கு சொன்னோம் அந்த நுட்பத்தை. அப்போ இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக என்ற பகுதி. அப்போ இதில் இந்த வாசகங்கள், இந்த வார்த்தைகள், அப்போ என்ன? தௌஹீதை நாம் நிலைநாட்டியவர்களாக, அந்த ரப்பை தூய்மைப்படுத்தியவர்களாக நாம் கேட்கின்ற போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த நுட்பத்தை நாம் இந்த துவாவிலே பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த துவா, அவர்கள் வந்து சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவரது முதிய வயதில் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அவர்களது பெண்ணும் அந்த தகுதியை இழந்த நிலையில் அல்லாஹு தஆலா, அவனோட மனைவியும் அந்த தகுதியை இழந்த நிலையில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான் என்றால், அவங்க அல்லாஹின் மீது கொண்ட நம்பிக்கையும் அவங்க கேட்ட துவாவுடைய அந்த வலிமையும் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அவங்க கேட்டாங்க, ரப்பிலா தலர்னி ஃபர்தன் வந்த ஹைருல் வாரிசீன். இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன கடைசி வார்த்தை அந்த ஹைருல் வாரிசீன், அதாவது நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிக்க மேலானவன். இந்த வார்த்தை பாருங்க, இது மிக முக்கியமான வார்த்தைகள். நிறைய துவாக்கள் நீங்க பார்க்கலாம், என்ன? வாந்த ஹைருல் ராஹிமீன், வாந்த அர்ஹமுர் ராஹிமீன். சுபஹானல்லாஹ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது எப்படி சொன்னாங்க? அய்யூப் இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வாந்த அர்ஹமுர் ராஹிமீன். இரக்கம் கொள்வோர் எல்லாம் நீதான் மிக்க இரக்கம் உள்ளவன். என்ன எப்படி சுபஹானல்லாஹ், எந்த மாதிரியான வார்த்தைகள்! எப்படி ரப்பை சொன்னார்கள்? அந்த ஹைருல் வாரிசி. எனவே துஆவில் இந்த மாதிரியான வார்த்தைகள் ரப், நாங்கள் எப்படி படிக்கிறோம்? ரப்பி ஃபிர் வர்ஹம் வாந்த ஹைருர் ராஹிமீன், ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர் லனா வாந்த அர்ஹமு, ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர் லனா வர்ஹம்னா வாந்த ஹைருர் ராஹிமீன், வாந்த அர்ஹமுர் ராஹிமீன், வாந்த ஹைருல் வாரிசீன். இது போன்ற வார்த்தைகள் சுபஹானல்லாஹ். இது போன்ற ரப்பை நாம், அவனது பண்புகளை கொண்டு இவ்வாறு நாம் அவனை புகழ்ந்து அழைப்பது வந்து துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு நுட்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். எனவே அந்த ஹைருல் வாரிசீன் என்று அவர்கள் செய்தார்கள், துஆ செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இது வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவாக, துஆவில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமாக நாம் இதை பார்க்கலாம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இந்த துஆவை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இது 27 அத்தியாயத்துடைய 19 வசனம். இது மிக அழகான துவாக்களில் ஒன்று. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குரு நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ் வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன் என்ற இந்த துவாவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த துவாவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு 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 நுட்பத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் செய்த நிஅமத்துகளுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக, அல்லாஹ் செய்த நியமத்துகளுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக மாறுவதற்கு நாம் இதிலே கேட்கிறோம். அப்ப இது வந்து துவாவுடைய என்ன, இதனுடைய நுட்பம் என்னென்று பார்க்கும் போது நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே நாம் இப்படி துவா செய்வது எப்படி? நீ எனக்கு செய்த அருள்களுக்கு நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற துவா. இவ்வளவு அற்புதமான வார்த்தை என்று பாருங்க.
அதாவது நீ எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் செய்த அருள்களுக்கு நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக. எனவே நறுமை சோழன், அல்லாஹுடைய நியமத்துகள் நமக்கு தொடர வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த பண்பை கொண்டிருக்க வேண்டும், நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். அதே போன்று அதை தொடர்ந்து அந்த நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு அடுத்து என்ன, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களை நான் செய்ய வேண்டும். உனது சாலிகான அடியார்களில் என்னை நீ நுழைத்தும் விடுவாயாக. சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவாக இந்த துவா இருக்கிறது. சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவாக இந்த துவா இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த துவாவுடைய நுட்பம் என்ன, அல்லாஹ் செய்த அருள்களுக்கு நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்பது நமது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அந்த நியமத்துகள் தொடர்ந்து அந்த நம்மோடு இருப்பதற்கும் அந்த நியமத்துகள் அதிகரிக்கப்படுவதற்கும் காரணம் என்பதை நாம் இந்த துவாவிலே பார்க்கிறோம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதிலே நாம் பார்க்கக்கூடியது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த துவா. இந்த துவாவுடைய நுட்பம் என்னவென்றால், ஒருவன் தனது பலவீனத்தை இயலாமையை முழுமையாக ரப்பிடம் வெளிப்படுத்துவது. தனது இயலாமையையும் தனது பலவீனத்தையும் நான் மிக மிக தேவை உடையவன் என்பதை ரப்புக்கு முன்னால் வெளிப்படுத்துவது. சுபஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, சில அறிஞர்கள் சொல்வார்கள், எப்படி நீ ரப்புக்கு முன்னால் பிரார்த்திக்கும் போது மாற வேண்டுமென்றால், ஒரு ஒரு குழந்தை தந்தையிடம் ஒன்றை கேட்கும் போது கிடைக்காவிட்டால் எப்படி அழுது கேட்குமோ, அது போன்று நீ என்ன செய்ய வேண்டும், அந்த ரப்புக்கு முன்னால் அவ்வளவு நீ பணிந்து பணிவை வெளிப்படுத்தி உனது தேவையை சொல்ல வேண்டும், அழுது அழுது சொல்ல வேண்டும். நர்மையான சகோதரர்களே பாருங்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என்ன சொன்னார்கள், என் நிறைவா நீ எனக்கு அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன், ஃபகீர், தேவை உள்ளவனாக இருக்கிறேன், ஃபகீர். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் அன்தும்ல் ஃபுகரா இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பால் தேவை உடையவர்கள். அவன் எவ்வளவு பெரும் ஆட்சியாளனாக இருக்கலாம், எவ்வளவு செல்வச் செழிப்புகளை பெற்றிருக்கலாம், ஒவ்வொருவனும் அல்லாஹ்வின் பால் தேவை உடையவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த துவாவை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க, அதாவது என் இறைவனே நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன், ஃபகீர். நாம் என்ன செய்வது, ரப்புக்கு முன்னால் நமது பணிவையும் தேவையும் இவ்வாறு வெளிப்படுத்துவது என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே இது ஒரு துவாவுடைய நுட்பம். எனவே நாம் நமது அவ்வளவு நமது தேவைகளை ரப்புக்கு முன்னால் நாம் வெளிப்படுத்த வேண்டும், பணிவோடு தாழ்ந்த குரலில் அந்த தேவைகளை சொல்ல வேண்டும். எனவே இது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு நுட்பமாக நாம் இதை பார்க்கலாம். இந்த துவாவிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இப்படி நாம் ஒவ்வொரு துவாவை எடுத்தாலும் சுபஹானல்லாஹ், அந்த துவாக்களை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்கும் போது அதில் பல நுட்பங்களை நாம் பார்க்கலாம், பல நுட்பங்கள் அதில் பொதிந்திருப்பதை பார்க்கலாம். எனவே அது நாங்கள் கட்டாயம் ஒரு துவாவிலிருந்து விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. வெறுமனே நாம் அந்த வார்த்தைகளை ஓதிவிட்டு செல்வதல்ல, அந்த துவாக்கள் என்ன என்ன நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கிறது, என்ன ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அதனுடைய தாற்பரியங்கள் என்ன, நபிமார்கள் இந்த துவாவை கேட்கும்போது அல்லாஹ்விடத்தில் இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, அதை அந்த அவங்க எந்த அளவு உறுதியோடும் நம்பிக்கையோடும் கேட்டார்கள் என்ற பகுதிகள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று கவலை என்னவென்றால், பலர் என்ன செய்கிறார்கள், இன்று இந்த கொரோனாவுடைய நெருக்கடியான காலத்தில் அதை இத்தனை தடவை ஓதுங்க, இதை அத்தனை தடவை ஓதுங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரானை ஓதுங்கன்றெல்லாம் இப்படி பிதத்துகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பிதத்துகள் என்ன செய்யறாங்க, நிறைய பிதத்துக்கான விஷயங்களை தான் பரப்பி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நபிமார்கள் நெருக்கடியின் போது நபிமார்கள் சந்தித்த நெருக்கடிகளை விடுவோமா, நபிமார்கள் தங்களுடைய வாழ்வில் சந்தித்த நெருக்கடிகளை விடுவோமா, நாங்கள் சந்தித்து விட்டோம், அவர்கள் அந்த நெருக்கடிகளின் போது எப்படி நடந்து கொண்டாங்க. நீங்க சூரத்துல் அன்பியாவை எடுத்து படிச்சு பாருங்க, சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் நபிமார்கள் கேட்ட துவாக்களையும் அதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டான், பதிலளித்தான் என்பதையும் சொல்கிறான். எனவே ஒவ்வொருவரை நாங்கள் தனித்தனியாக துவாவுக்கு ஆர்வப்படுத்த வேண்டுமே தவிர, குறிப்பிட்ட அந்த நாளில் இதை இத்தனை தடவை ஓதுங்கள், இதை எத்தனை தடவை ஓதுங்கள், இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் அழகான முறையிலே வழிகாட்டி இருக்க அந்த வழிகாட்டல்கள் தான் விட்டுவிட்டே நாங்கள் எப்படி வழிகாட்ட வேண்டும், அழகிய வழிகாட்டலை மார்க்கம் சொல்லித் தருகிறது. இப்படியான வழிகாட்டல் துவா ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்யுங்க, சுஜூதில் கேளுங்கள், தஹஜ்ஜுதில் கேளுங்கள், ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்களை பிரார்த்திப்பதற்கு நாம் ஆர்வப்படுத்த வேண்டுமே தவிர, இதெல்லாம் கூட்டாக மார்க்கம் காட்டித்தராத அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத முறையிலே நாம் மக்களுக்கு இவ்வாறான அறிமுகங்களை செய்யக்கூடாதேன். பிதத் என்பது நுழைந்து விட்டால் அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டு விடும். அது என்ன, மன்னாகி நாம் ஏவாத ஒன்றை, நாம் கட்டளையிடாத ஒன்றை ஒரு புதிதாக ஏற்படுத்தி செய்யும் போது அது மறுக்கப்படும். சில பொழுது நீங்க எடுத்தீங்கடா,
அந்த அடிப்படை என்பது மார்க்கத்தில் இருந்தாலும் அந்த முறை நபி அவங்க சொல்லி தந்த முறையாக இருக்காது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அடிப்படையை மட்டும்தான் பார்ப்பாங்க, நாங்கள் குர்ஆனை தானே ஓத சொல்கிறோம், இந்த மனம் அது நீங்கள் சொல்லக்கூடிய முறை என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த ஜூஸ் ஓதுங்க, நீங்கள் இந்த ஜூஸ் ஓதுங்க, நீங்கள் இதை ஓதுங்க, நீங்கள் இப்படி இது என்ன முறை, ஒவ்வொருவரும் அவரவர் ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கன்ற நன்மைகளை இப்படி ஆர்வப்படுத்தலாமே தவிர ஒரு வகையாக ஒரு நடை அந்த முறை வந்து ஒரு பிதத்தான முறையில் நாம் என்ன செய்யக்கூடாது, மக்களை ஆர்வப்படுத்தக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்தில் மிக தெளிவாக விளங்க வேண்டும். மக்கள் என்ன செய்ய வேண்டும், சரியான விளக்கத்தோடு மார்க்கத்தை செயல்படுத்த வேண்டும். ஏன்னா நெருக்கடிகள் சோதனைகள் நபிமார்கள் சந்தித்து விட்ட நெருக்கடிகள் சோதனைகளை விட நாம் சந்திக்கவில்லை. அவங்க அதன் போது எப்படி செயல்பட்டாங்க என்பது குர்ஆன் அழகா சொல்லித்தருது, சுன்னாவில் அழகா நாங்கள் பார்க்கிறோம். அப்படினவே அதுதான் நாம் பயணிக்க வேண்டிய வழிமுறை, அதுதான் நாம் பயணிக்க வேண்டிய வழிமுறை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, துஆ என்பது மிக அற்புதமான ஒரு மூமினுடைய வலிமை மிக்க ஆயுதமாக இருக்கிறது. அதை நாம் நமது வாழ்வில் மிக உறுதியாக பலமாக நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நமது சுஜூதை, அதே போன்று நமது பிந்திய இரவுகளை, நமது தொழுகைகளை, அதே போன்று துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த இடங்கள், அதிலெல்லாம் கூடுதலான ஒரு கவனம் எடுத்து நாம் பிரார்த்திக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, எந்த அளவு ஒருவன் அல்லாஹு மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ அந்த அளவு துஆ என்ற அந்த வணக்கம் அவனது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.